வேதாத்திரி மகரிசி கமல்ஹாசன் நரேந்திர மோடி சீமான் அன்புமணி ராமதாஸ் தினகரன் மற்றும் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி என்னடா அது சம்பந்தமே இல்லாத வரிசையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா என்னோட மனசில் உதித்த இவர்களுக்கிடையேயான சம்பந்தத்தை சொல்கிறேன் வேதாத்திரி மகரிஷி உலக அமைதிக்கான தன்னுடைய தத்துவங்கள்ல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஓர் உலக ஆட்சி வேண்டும் ராணுவம் இல்லாத பூமி வேண்டும் கமல்ஹாசன் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னது நாட்டுப்பற்று என்பதை எல்லாம் தாண்டி உலகப்பற்று வேண்டும் நாடுகள் என்பதெல்லாம் பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் தானே இந்த விஷயத்தில் வேதாத்திரி மகரிஷி அவர்களின் சிந்தனையும் கமல்ஹாசனின் சிந்தனையும் ஒரே நோக்கமுடையது மனிதகுலத்தின் மீது பேரன்பு கொண்ட சிந்தனை அந்த வரிசையில் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்வது மதத்தின் பெயரால் நாட்டை ஆள செய்யப்படும் மதவாத அரசியல் திரு சீமான் அவர்கள் ஒரு இளைஞர் கூட்டத்தை வசீகரமான பேச்சினால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணாவும் கருணாநிதியும் செய்ததை போன்ற ஒரு உணர்ச்சி வையப்பட்ட இளைஞர்களை தூண்டி அவர்களை யோசிக்க விடாமல் செய்யும் மொழி இன அரசியல் தினகரன் அன்புமணி ராமதாஸ் இன்னும் பலர் செய்வது சாதி அரசியல் திராவிட அரசியல் என்ற பெயரில் சூதாட்ட அரசியல் செய்வது அதிமுக திமுக சாதி மதம் மொழி இனம் இவற்றை கடந்து மனிதர்கள் தரமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே பெரும்பாலான சிந்தனையாளர்களின் எண்ணம் கல்வியும் பொருளாதாரமும் மேலோங்கும் போது மனிதர்கள் சிந்திக்கத் தொடங்குவார்கள் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி எதிர்காலத்தில் உதவும் என்பதற்காக இரண்டு கழகங்களும் ஏழ்மையை பாதுகாத்து வைத்திருக்கின்றன கமல்ஹாசன் பேசுகிறதே புரியலை அப்படிங்கிறவங்களுக்கு இது எப்படி புரிய போகுது என்ன சொல்ல வர்றாருன்னா மக்கள் ஏழையாக இருந்தால் தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம்னு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க அவங்க நல்லா படித்து நல்லா சம்பாதிச்சு நல்லா வாழ்ந்தாங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த பணம் எதுக்காக கொடுக்குறாங்க அவங்களுடைய உள்நோக்கம் நான் புரியும் அப்படிங்கிறது தான் கமல்ஹாசன் மாதிரி ஒரு சிந்தனையாளன் இந்திய அரசியலில் இருப்பது எப்போதாவது நடக்கும் அதிசயம் இன்று நிகழ்ந்திருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலில் அவருடைய வேட்பாளர்களுக்கு டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் உங்கள் எதிர்காலத்தை உங்கள் வாழ்க்கையை தரமானதாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி